ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. ஜியோ வந்து வருஷம் வருஷம் புதுசாக வந்து ஏதோ ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த வழி இந்த டைமும் ஒரு 5 புதிய பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 5 அது போக ஏற்கனவே ஏதோ 2 பிளான்ஸ் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5 மொத்தமாக புது பிளான். எப்பயுமே வந்து ஜியோட்டிருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பரபரப்பாகவே இருக்கும், ஒன்று நல்ல நியூஸாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கடுப்பேற்றமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ரெகுலரானா அப்டேட் கிடைச்சிடும். முதல் பிளான் என்னன்னா 127 ரூபா பிளான். இந்த 127 ரூபாய்க்கு 15 நாள் வேலிட்டி தராங்க, 12 GB தான் டேட்டா தராங்க, அன்பிலிட் கால்ஸ் இருக்குது, 100 SMS இருக்குது. டேட்டா டெய்லி லிமிட்ஸுங்கிறது எதுவும் கிடையாது, ஒரே நாளில் கூட நீங்கள் மொத்தத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோ ஆப்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிற பிளான் 247 ரூபா பிளான். 247 ரூபாய்க்கு 30 நாள் வேலிட்டி தராங்க, ஆனால் 25 GB தான் டேட்டா. 30 நாளைக்கு 25 GB டேட்டாங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றபடி எல்லாமே அதே தான், இங்கேயும் டேட்டா லிமிட் டெய்லி லிமிட் கிடையாது. அடுத்து மூணாவது இருக்கிறது 447 ரூபா பிளான். இதில் 60 நாளுக்கான டேட்டா வேலிடிட்டி, 50 GB டேட்டா, அன்லிமிட் காஸ்ட் இருக்குது, 100 SMS, ஜியோ ஆப்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் டெய்லி லிமிட்ஸ் கிடையாது. அடுத்து நான்காவதாக இருக்கிறது 600 ரூபா, 597 ரூபா, 90 நாள் வேலிடிட்டி தராங்க, கிட்டத்தட்ட 3 மாதம், 86 நாள் இருந்தால் 90 நாள் ஆகிட்டாங்க. 75 GB தான் டேட்டா தராங்க, அன்லிமிட் கால்ஸ் இருக்குது, 100 SMS, ஜியோ ஆப்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் டெய்லி லிமிட்னு கிடையாது. ஃபைனலாக இருக்கிற ஆஃபர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி 2397 ரூபா, அதாவது 2400 ரூபாய்க்கு 375 நாள் வேலிடிட்டி, 375 GB டேட்டா, தினமும் 1 GB அப்படிங்கிற கணக்கில், 100 SMS வழக்கம் போல் எல்லா ஆஃபர்ஸும், டெய்லி லிமிட் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே நாளில் உங்களால் முடியும்னா 100 GB யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 5 பிளான். இதில் என்ன எனக்கு போடலாம், வேலிடிட்டி அதிகம் பண்ணிட்டாங்க 2 நாள்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் 15 நாளைக்கு 12 GB டேட்டா எப்படி வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 GB இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி லிமிட் இல்லாமல் பண்ணது நல்ல ஒரு விஷயமாக தான் இருந்தது, ஆனால் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான பிளான் எனக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட்டாக எனக்கு எல்லாருக்குமே 1 GB டேட்டா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. யூடியூப்பில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே, நல்ல குவாலிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணாலே அது அவுட் ஆயிடுது. இது எப்படின்னு எனக்கு புரியல. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், அப்போ தான் நானுமே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து ஏற்கனவே இந்த பழைய 2 பிளான்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. 98 ரூபா பிளான், இதுக்கு 14 நாட்கள் வேலிடிட்டி தராங்க, தினமும் 1 GBக்கான ஒரு டேட்டா ஆஃபர் இருக்குது. ஏற்கனவே 98 ரூபா பிளான் இருந்தது தான், ஆனால் இங்கே வந்து SMS இருக்காது. அடுத்து 129 ரூபா பிளான், இதுவுமே ஏற்கனவே இருந்த ஒரு பிளான் ரீசார்ஜ் தான். இந்த ரீசார்ஜ்லேயுமே உங்களுக்கு அதே மாதிரி தான், கால்ஸ் இருக்குது, 15 நாளுக்கான வேலிடிட்டி, 100 SMSோடு தராங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. ஓவரால் அந்த பிளான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வேலிடிட்டி அதிகம் பண்ணி டேட்டாவை கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லை, வெறும் வேலிடிட்டி மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, டேட்டா இல்லாமல் ஒரே நாளில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நல்லது தான். 12 GB ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் இன்றைக்கே வந்து உங்களுக்கு 2 GB வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 500 MB போதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் யூசஸ்க்கு இது அந்தளவுக்கு இருக்காது. யாராவது 1-2 பேர், கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் இருக்கவங்களுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்டு தானா, இல்லை ஜியோ வந்து கொண்டு வந்த பிளான் கரெக்டாக, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்